சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உலுக்கி வருகிற இன்றைக்கும் பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று திருவேங்கடம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டதாக அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டதாக பல்வேறு விவாதங்கள் இந்த கொலையின் மீது எழுந்திருக்கின்றது. எதிர்கட்சி தலைவர்கள் இந்த கொலை திட்டமிட்டு நடந்த கொலை என்று அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவர்கள் இந்த கொலை திட்டமிட்டு யாரை காப்பாற்றுவதற்கு என்ற குரலும் பாரதிய ஜனதாவிலிருந்து எழுகின்றது. இதற்கிடையே என்கவுண்டர் பயம் காரணமாக தங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வேண்டும் என்று பலர் கேட்கும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய மிக முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி ரவுடி பொன்னை பாலு தனக்கு பாதுகாப்பு வேண்டும், என்கவுண்டரில் எங்களை போட்டு தள்ளிவிடுவார்கள் என்று அஞ்சியிருக்கிறார். அதன் விளைவாக அவருடைய வேண்டுகோளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த கொலையில் கைது செய்யப்பட்டிருந்த ரவுடி திருவேங்கடம் நேற்றுதான் ஞாயிற்றுக்கிழமை என்கவுண்டருக்கு காலையிலே செய்யப்பட்டார். அவரை அழைத்து சென்று அங்கு காட்டுப்பகுதியிலோ அல்லது ஒரு ஒதுக்குப்புறத்திலோ சுற்று படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அதை சொல்கின்றார்கள். இதற்கிடையே சென்னை காவலர் ஆணையாளர் அலுவலகத்தில் பொன்னை பாலுவின் மனைவி ஒரு மனு ஒன்றை அளித்தார். இக்கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கும் இன்னும் சிலரும் என்கவுண்டர் செய்யப்படலாம் என்ற தகவல் பரவிய நிலையில் பொன்னை பாலுவின் மனைவி அவசரமாக ஒரு மனுவை கொடுக்கிறாரு. அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை முதன் முதலாக வெட்டினார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்பகுதியில் இருந்த சிசிடிவிக்கு ரொம்ப தெளிவாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் ரவுடி திருவேங்கடம் தான் ஆம்ஸ்ட்ராங்கிற கொலைக்கு மூளையாக செயல்பட்டதும் திட்டத்தை கச்சிதமாக வகுத்து கொடுத்ததும் காவல்துறைக்கு தற்போது தெரிய வந்திருக்கிறது. இவர் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகி தென்னரசு கொலை வரைக்கிலும் தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். இவரை வைத்து கச்சிதமாக திட்டம் போட்ட கும்பல் கொலைக்கு முன்னதாக 10 நாட்களுக்கு மேலாக ஆம்ஸ்ட்ராங் வசித்து வரும் பெரம்பூர் பகுதியில் முகாமிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தனியாக இருக்கும் நேரம் வீட்டுக்கு வந்து செல்வது, வீட்டு வேலை நடக்கும் இடம் என எல்லா இடங்களையும் அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களை சல்லடை போட்டு தெரிந்து கொண்ட நிலையில்தான் இந்த கொலை கும்பல், கொலைக்கான நாள், திட்டம், நேரம், காலம், செயல்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக திட்டம் வகுத்திருக்கிறார்கள். பெரம்பூர் பகுதியில் இந்த உணவு டெலிவரி செய்யும் நபர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால அவர்களைப் போல வேஷமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றலாம் என்று ரவுடி திருவேங்கடம் திட்டம் வகுத்தார். இப்போ ரவுடி திருவேங்கடத்தை ஏன் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்ற கேள்விக்கு தற்போது பதில் கிடைத்திருக்கிறது. அப்படி அவர் போட்டு கொடுத்த அந்த பிளான் படி தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுனால தமிழ்நாடு காவல்துறை மிகப்பெரிய கெட்ட பெயரை சம்பாதித்திருக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு கருதுகிறதாம். குறிப்பாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு கல்வியாளர், அது மட்டுமல்ல தலித் சமூகத்தினுடைய உயர்ந்த மதிப்பீட்டாளராக அவர் பார்க்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மீது பல விமர்சனங்கள் மற்றவர்களுக்கு வைக்கப்பட்டாலும் அவருடைய உயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரே இதில் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறைக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினுடைய உயர்மட்ட அதிகாரியாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப சில தெளிவாக சொன்னார், நீ என்ன ஆயுதத்தை எடுத்தியோ, நீ ஆயுதத்தை எடுத்தா உனது உயிர் உனது உடலிலே இருக்காது அப்படிங்கிற அளவிற்கு அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. அத்துடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆணையாளர்கள் உடனடியாக மாற்றப்பட்டார்கள். இப்போ அருண் வந்து ஐபிஎஸ், அது மட்டும் இல்லாமல் டேவிட்சன் ஆகியோர் அந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டதும் நமக்கு தெரியும்.
டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் திருநெல்வேலி மாவட்டத்தை சாத்தாங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய முதலூரை சார்ந்தவர். அதை போன்று சேலத்தை சார்ந்த அருண் ஐபிஎஸ் தான் இளம் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர்கள்தான் மாவட்ட சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறை ஆணையாளராக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிரடி மாற்றங்களுக்கு பிறகு மாதவரம் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடம் தப்பியோட முயற்சிக்கும் போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரை போல் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் சிலருக்கு இனி இந்த கதி தொடரலாம் அல்லது நேரலாம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில உயிருக்கு அச்சத்தில் இருக்கும் ரவுடிகள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அந்த ரவுடிகள் தங்கள் குடும்பத்தினரிடம் சிறையிலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தான் ரவுடி பொன்னை பாலு மனைவி மனு கொடுத்திருக்கிறார். எங்களுடைய கணவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய அடுத்த கட்டம் ஒரு பரபரப்பான தில்லான என்ன நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு மர்மத்தை தான் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உயிர் என்பது சாதாரணமாக ஒரு விடயம் அல்ல. மிகச்சிறிய குழந்தையோடு அவருடைய வாழ்க்கை தொலைந்து போய்விட்டது. எல்லோருமே அதற்கு பரிதாபப்படுகிறார்கள். படுமோசமான இது போன்ற கொலைக்காரர்கள் தமிழ்நாடு முழுவதும் 6000 மேற்பட்டவர்கள் இருப்பதாக அச்சப்படுகின்றது. அதில் கூலி கொலையாளிகள் குறைவான அளவில் இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் கள்ளச்சாராய வியாபாரிகள் என்று ரவுடிகளை 568 காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் திமுகவினுடைய பெயர் மிக மோசமாக கிட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம், இதுபோல சாதிய ஆணவ படுகொலைகள், கூலி கொலைகள் மூலம் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வரும் என்ற அச்சத்தினால் இந்த கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் திமுகவினுடைய பெயர் காப்பாற்றப்படும். அல்லது இது ஒரு கால் இது ஏதோ நாம் கி வாஸ் என்று சொல்வதை போன்று பெயருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நடந்து முடிந்தால் மறுபடியும் ரவுடிகள் சாம்ராஜ்யம் தொடரும் என்பதே இச்செய்தியின் பதிவாக இருக்கிறது.